ஏன் அந்த கர்ணன் சிறந்தவன்? இந்த இரு ஸ்வர்ண பர்வதத்தையும் சரிசமமாக பிரித்தெடுத்து இந்த கிராமவாசிகளிடம் கொடுத்துவிடு. சற்று பொறுங்கள், சிறிது நேரம் ஓய்வெடுப்போம். சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் இதை தொடங்கலாம். இந்த பர்வதத்தில் பாதி கூட குறையவில்லை, ஆனால் அதற்குள் நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். இந்த கதையின் மற்றொரு பாகத்தை உன் முன்னால் நான் கொண்டு வருகிறேன். இந்த இரு ஸ்வர்ண பர்வதத்தையும் சரிசமமாக பங்கிட்டு இந்த கிராமவாசிகளுக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவ்வாறே செய்கிறேன் வாசுதேவா. கிராமவாசிகளிடம் நான் வேண்டிக் கேட்டுக் கொள்கிறேன், இந்த இரு ஸ்வர்ண பர்வதமும் இனி உங்களுக்கு சொந்தமானது. தாங்கள் அனைவரும் சென்று தங்களுக்கு தேவையான தங்கத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். செல்லுங்கள். இந்த தங்கத்தை சரிசமமாக பங்கிட்டு கிராமவாசிகளுக்கு தந்தால் அவர்கள் உன்னை பாராட்டுவார்கள் என்று எண்ணினார். பாராட்டு மோகம் உன் மனதில் இருந்தது. ஆனால் கர்ணனின் மனதிலோ தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அவன் பலனை எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் அவன் ஒரு நொடியில் கிராமவாசிகளுக்கு தானம் செய்து சென்று விட்டான்.